வணக்கம் முதலில் தலைப்பு செய்திகள் பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் இடையில் இடம்பெற உள்ளது தெற்கில் பரவி வரும் இன்று சாத்தினால் மேலும் இரு கைக்குழந்தைகள் மரணம் வடக்கு ஸ்பெயினில் இருநூத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை மருத சங்கிலி போராட்டம் ஒன்று முன்னெடுப்பு ரஷ்யா சென்றுள்ள காப்பாந்து வீரர்களை ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உத்தியோகபூர்வமாக வரவேற்றுள்ளது இனி தொடர்பான விரிவான செய்திகள் அமைச்சு பதவிகளில் இருந்து விலகிய பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனக்கும் விசேட கலந்துநடலொன்று ஒன்று உள்ளது அந்த வகையில் எதிர்வெறும் வியாழக்கிழமை காலை ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கலந்து நாடல் இடம்பெற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டுறவு நாடாளுமன்ற உறுப்பினர் டி பி எக்கநாயக்கே தெரிவித்திருக்கிறார் அத்துடன் அண்மையில் இடம்பெற்ற சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் குறித்த பதினாறு உறுப்பினர்களின் சுதந்திர கட்சி கூட்டு அரசாங்கத்திலிருந்து வெளியேறாவிட்டால் தாம் தொடர்ந்தும் காட்சியில் இருப்பதா இல்லையென்ற முடிவினை விரைவில் எடுப்போம் என தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் எதிர்வரும் வியாழக்கிழமை இடம்பெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் எதிர்க்கட்சியின் தலைவர் ரீதியில் ஜனாதிபதி முக்கிய முடிவுகளை எடுப்பார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது தெற்கில் பரவி வரும் எம்பிலுவன்சா தொற்றினால் மேலும் இரு கைக்குழந்தைகள் மரணமடைந்துள்ளனர் சிகிச்சை பெற்று வந்த எட்டு மாதங்களேயான இரண்டு பெண் குழந்தைகளே மரணம் அடைந்ததாக மருத்துவமனை பேச்சாளர் தெரிவித்தார் இதுவரையில் தென் மாகாணத்தில் பதினெட்டு சிறு குழந்தைகள் வைரஸ் தொற்று காரணமாக மரணத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது

அதில் கர்நாடக இசை மரதனினும் தொடர்சை நிகழ்வு நேற்று தினம் நிறைவேற்றது நீண்ட நேர இசை நிகழ்ச்சிக்கான கிண்ண சாதனையை படைக்கும் நோக்கில் பிரபல கர்நாடக சங்கீத கலைஞர் ஸ்ரீ ஆரூரன் அருணந்தி தொடர்ச்சியாக நாற்பது மணி நேரம் இன்னிசை கச்சேரி நிகழ்த்தினார் கடந்த சனிக்கிழமை மாலை ஆறு மணி மணியளவில் இந்த இன்னிசை கச்சேரி ஆரம்பமானதுடன் நேற்று காலை மணி நிமிடம் வரை இடம்பெற்றிருந்தது தொடர்பாக பிரபல கர்நாடக சங்கீத கலைஞர் ஸ்ரீ ஆருரன் அருணந்தி தெரிவிக்கையில் அதீழ கர்நாடக இசை மரத நிகழ்வானது இலங்கையிலே முதன் முதலாக இடம்பெற்றதன் மூலம் இச்சாதனையை செய்துள்ளேன் நாற்பது மானத்தியாளர்கள் தொடர்ச்சியாக பாடியதனூடாக இவ்விசை நாட்டு மக்களுக்கும் உலகுக்கும் புரிந்துணர்வாக வழங்கக்கூடிய நிலைகள் செய்துள்ளேன் என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் இனி தொடர்பான செய்திகள் வடக்கு ஸ்பெயின் நாட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து மனித சங்கிலி போராட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் வடக்கு ஸ்பெயினில் உள்ள பாஸ்க் நாட்டில் சுயாட்சி நிறுவ வேண்டும் என வலியுறுத்திய குறித்த போராட்டம் நடைபெற்றது இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் இருநூற்றி இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை ஆயிரக்கணக்கான கைகோர்த்து பதாதிகளை தாங்கிய வண்ணம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மெட்ரிட் பிரதேசத்திலிருந்து சுதந்திரம் அடைந்த பாஸ்க் நாடுக்கு கற்றோ சேர்ந்ததனால் அங்கு சுயாட்சியை நிலைவதற்காக மக்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் எனினும் வருட காலமாக அதற்கான ஆதரவு குறைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இனி தொடர்பான விளையாட்டு செய்திகள் உலக கண போட்டிகளில் பங்கேற்பதற்காக ரஷ்யாவை சென்றடைந்துள்ள அனைத்து வீரர்கள் மற்றும் ரசிகர்களையும் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உத்தியோகபூர்வமாக வரவேற்றுள்ளார் இது தொடர்பாக நேற்று வெளியிட்டுள்ள விசேட காணொலியில் ரஷ்ய ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் உலகத்தாட்ட போட்டிகளை நேற்று நடத்துவதில் ரஷ்யா பெருமிதம் உலக போட்டிகளில் பங்கேற்க வருகை தந்திருக்கும் மனைவி வீரர்களை ரஷ்யா மகிழ்ச்சியுடன் கௌரவமாகவும் வரவேற்கின்றது அதேபோல் போட்டிகளை காண உலகம் முழுவதிலும் இருந்து ரஷ்யாவிற்கு வருகை தந்துள்ள ரசிகர்களையும் நான் வரவேற்கின்றேன் இதனை ஒரு மைல் கல்லாக நான் கருதுகின்றேன் மேலும் உலக போட்டிகளுக்காக வருகை தந்துள்ள காற்ப சம்மள அதிகாரிகளையும் நான் வரவேற்கின்றேன் நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாகும் எனவே உங்கள் அனைவரையும் இதையும் நிறைந்த வாழ்த்துக்களோடும் வரவேற்கின்றன எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் இத்துடன் டிடி டிவியின் மனத்தியல செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் இணைந்திருங்கள் வணக்கம்